அறுப்புக்கோட்டையில் கழிவு நீருடன் மழைநீர் கலந்து வீடுகளுக்குள் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் அறுப்புக்கோட்டை மற்றும் அதன் சுற்றியுள்ள கிராமப்பகுதிகளில் நேற்று இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது இதனால் மழைநீர் வெள்ளப்பெருக்கெடுத்து கழிவுநீருடன் கலந்து வீடுகளுக்குள் புகுந்தது இதனால் கடும் அவதிக்குள்ளான பொதுமக்கள் இப்பிரச்சினைக்கு தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அறுப்புக்கோட்டையில் பாதாள சாக்கடை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனா் வெளி மாநிலங்களிலிருந்து சுமார் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போலி மதுபாட்டில்களை கடத்திய இருவரை போலீசார் கைது செய்தனர் அவர்கள் பயன்படுத்திய வேனும் முன்னூற்றி ஐம்பது மது பாட்டில்களும் பறிமுதல் செய்யப்பட்டன வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு போலி மதுபானங்கள் கடத்தப்படுவது தற்போது அதிகரித்து வருகிறது பெங்களூருவிலிருந்து திருச்சி நோக்கிச் சென்ற வேன் ஒன்றில் போலி மதுபாட்டில்கள் கடத்தப்படுவதாக திருச்சி மதுவிலக்கு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இத்தகவலின் அடிப்படையில் காவல்துறை அதிகாரிகள் திருச்சி பிரதான சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியாக வந்த ஆம்னி வேனை நிறுத்தி சோதனையிட்டதில் மது பாட்டில்களை பெயிண்ட் பேரர்களில் பதுக்கி வைத்து கடத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து டிரைவர் மகாதேவன் மற்றும் சக்தி விநாயகம் ஆகியோரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து சுமார் ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள முன்னூற்றி ஐம்பது மது பாட்டில்களும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வேனும் பறிமுதல் செய்யப்பட்டது தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாளையொட்டி தமிழகம் முழுவதும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது தேமுதிகவினர் சார்பாக கோவை தெற்கு மாவட்டத்தில் செயல்வீரர்கள் ஆலோசனை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்த தினத்தை முன்னிட்டு கோவை தெற்கு பகுதி தேமுதிகவினர் கேக் வெட்டி கொண்டாடினர் இதில் மாவட்ட செயலாளர் பி கே தினகரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் கேப்டனின் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிறந்தநாள் விழாவும் பொதுக்கூட்டமும் நடைபெற்றது இதில் பன்ருட்டி எம்எல்ஏ பி சிவகுழுந்து கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதேபோல் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட அளவிலான கால்பந்து போட்டி நடத்தப்பட்டது இதில் கிழக்கு மாவட்ட செயலாளர் நித்யா கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் ஏராளமான தேமுதிக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் இதேபோல் கேப்டனின் பிறந்தநாளான வறுமை ஒழிப்பு தினத்தை கொண்டாடும் வகையில் சென்னை மயிலாப்பூர் பகுதி தேமுதிகவினர் ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினா் இதில் தென்சென்னை மாவட்ட செயலாளர் வி என் ராஜன் கலந்து கொண்டு ஏழை மக்களுக்கு உணவுகளை வழங்கினார் சென்னை துறைமுக நிர்வாகத்தை கண்டித்து கண்டெய்னர் லாரி ஓட்டுநர்கள் காசிமேடு ஜீரோ கேட் அருகே லாரிகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை துறைமுகத்தில் கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் ஒருவரை துறைமுக நிர்வாகிகள் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து லாரி ஓட்டுநரை தாக்கியவர்களை கைது செய்யக்கோரி கண்டெய்னர் லாரி ஓட்டுநர்கள் இன்று நான்காவது நாளாக வேலை வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் ஓட்டுநர்களின் கோரிக்கையை பற்றி பேச்சுவார்த்தையில் ஈடுபடாத துறைமுக நிர்வாகிகளை கண்டிக்கும் வகையில் நேற்று காசிமேட்டில் உள்ள ஜீரோ கேட் பகுதியை கண்டெய்னர் லாரிகளின் ஓட்டுநர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் டிரைவர் வந்து ஐந்து பேர் சேர்ந்த குழு வந்து அடிச்சுதுங்க உள்ள வந்து ஸ்டாஃப் வந்து உள்ள ஒர்க் பண்ற ஸ்டாஃப் அடிச்சுது போட்டர்ஸ்ல ஒர்க் பண்றவங்க எங்களோட மெயினான கோரிக்கை எல்லாம் பாத்தீங்கன்னா இவரு அடிச்சவங்களுக்கு ஒரு வருஷம் சஸ்பென்ஸும் பிளஸ் இவருக்கு நிவாரணமும் கிடைக்கணும் ரெண்டாவது மெயினான கோரிக்கை பத்தி எங்களுக்கு பயங்கரமா டிராபிக் இந்த டிராஃபிக் டிராபிக் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் கேட்டு ஓபன் பண்ணுங்க இதுதான் எங்களோட மெயினான கோரிக்கை இதே போல் பொள்ளாச்சி அடுத்த ஜெகமம் பகுதியில் கடந்த இருபது நாட்களாக குடிநீர் வராததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் காலி குடங்களுடன் பொள்ளாச்சி திருப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில்

குன்னூரில் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பங்கேற்றனர் குடிபோதையில் கல்லூரி மாணவனை தாக்கிய போலீசாரை கண்டித்து காவல் முன்பு அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னைக்கு அடுத்த கண்ணகி நகர் பகுதியைச் சேர்ந்த வாசுதேவன் என்பவரது மகன் சந்தோஷ் இவர் கிண்டியில் உள்ள ஒரு தனியார் பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்து வருகிறார் இந்நிலையில் நேற்று இரவு சந்தோஷ் அவரது வீட்டிற்கு முன்பு செல்போன் பேசிக் போது அவ்வழியாக குடிபோதையில் வந்த மூன்று போலீசார் சந்தோஷிடம் தகராறு செய்து பின்னர் அவரை தாக்கியுள்ளனர் பலத்த காயமடைந்த சந்தோஷ் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதை கண்டித்து சந்தோஷின் உறவினர்கள் சென்னை கண்ணகி நகர் காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர் கிருஷ்ண ஜெயந்தி விழாவையொட்டி குமரி மாவட்டத்தில் உள்ள நாராயணசுவாமி சிலைக்கு ஆராட்டு விழாவும் உரியடி திருவிழாவும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது குமரி மாவட்டம் நாகர்கோவிலை அடுத்த நடுத்தீர்வை பகுதியில் சுவாமி நாராயண சிலை அமைந்துள்ளது இங்கு கிருஷ்ண ஜெயந்தியை வித்தியாசமாக கொண்டாடுவது வழக்கம் அதன்படி இரண்டு நாள் நடைபெற்ற இவ்விழாவில் சுவாமி சிலைகளை சங்குத்துறை கடற்கரைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு ஆராட்டு விழா நடைபெற்றது பின்னர் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு சுவாமி சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் போது கிருஷ்ணர் வேடமிட்ட இளைஞர்கள் உரியடி நடத்திய காட்சியை ஏராளமானோர் கண்டு கழித்தனர் மாமன்ற கூட்டத்திற்கு வராத மேயரை ராஜினாமா செய்ய எதிர்க்கட்சிகள் மற்றும் கவுன்சிலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மதுரை திமுக மாமன்ற கூட்டம் மேகர் தேன்மொழி தலைமையில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது இக்கூட்டத்திற்கு ஊழலை சுட்டிக்காட்டும் நோக்குடன் கவுன்சிலர்கள் வந்தனர் ஆனால் மேகரும் துணை மேயரும் கூட்டத்திற்கு வராமல் தலைமறைவாகியுள்ளனர் இதனால் அந்த கூட்டம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது மேகரின் இந்த நடவடிக்கைக்கு அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவரும் கவுன்சிலர்களும் வலியுறுத்தியுள்ளனர் அந்த கூட்டத்தில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அதற்கு பரிகாரம் தேடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு மாதமும் கூட்டம் நடைபெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது இந்த கூட்டத்தை ரத்து செய்திருக்கிறார்கள் அதற்கு காரணம் மேயர் அவர்களுடைய ஊழல் அரியலூர் அருகே ஜாமீனில் வெளிவந்த ரவுடி குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அங்கு பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி உள்ளது அரியலூர் செல்லமுத்து நாயக்கர் தெருவைச் சேர்ந்தவர் பூமாலை இவரது மகன் லட்டு சரவணன் அரியலூர் காவல் நிலையத்தில் இவர் மீது வழிப்பறி கொலை உள்பட ஐந்து வழக்குகள் உள்ளன இந்நிலையில் கடந்த மே இருபத்தி எட்டாம் தேதி சங்கிலி திருட்டு வழக்கில் ஈடுபட்ட லட்டு சரவணன் ஜூன் பதினொன்றாம் தேதி குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அதைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி ஏழாம் தேதி சரவணன் ஜாமீனில் விடுதலையானார் விடுதலையான லட்டு சரவணன் ஹோட்டலில் சாப்பிட்டுவிட்டு செந்துரை சாலையில் நடந்து சென்றபோது ஆட்டோ மற்றும் இரண்டு பைக்குகளில் வந்த மர்ம கும்பல் ஒன்று சரவணனை கத்தியால் சரமாரியாக குத்தி கொலை செய்துவிட்டு தப்பியோடிவிட்டனர் இதுகுறித்து அரியலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தோல்விக்கு தள்ளப்பட்டது இந்திய கிரிக்கெட் அணி